கிழக்கு சீனா மற்றும் தெற்கு சீன கடற்பகுதிகளின் தற்போதைய நிலையை தன்னிச்சையாக மாற்ற மேற்கொள்ளப்படும் எந்தவொரு முயற்சிகளையும் எதிர்ப்பது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் நுபோ கிஷியுடன் தொலைபேசி வாயிலாக நடத்திய கலந்துரையாடலின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான நெருங்கிய நட்புறவை உறுதிப்படுத்தினார். இதுபோன்ற கருத்து பரிமாற்றங்களை தொடர்ந்து மேற்கொள்ளவும் அவர்கள் உறுதியேற்றனர். மேலும் கடல்சார் எல்லை விவகாரம் குறித்து வெளிப்படையான திறந்த மனதுடன் கூடிய விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தையும் அவர்கள் வலியுறுத்தியதாக ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் முடிவடைந்த மலபார் கூட்டு கடற்படை பயிற்சி வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது குறித்தும் கடந்த செப்டம்பரில் ஜப்பான் இந்தியா இடையே கையெழுத்தான உடன்படிக்கையின் சாதனைகள் குறித்தும் இருநாட்டு அமைச்சர்களும் விவாதித்ததாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது.